சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்னு சூஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல் ஃபுட் சேனல். இன்னைக்கு என்ன சமைக்க போறோன்னா ருசியான வஞ்சன மீன் சம்பல். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. ஃபஸ்ட்டு வாங்க மீனை பொறிச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வஞ்சன மீனில் மஞ்சள் தூள் உப்பு போட்டு மெரினேட் பண்ணி வச்சதை இந்த மாதிரி பொறிச்சிக்கிறேன். இந்த மீனை அரவைக்கோடு பொறிச்சு எடுத்துக்கிட்டால் போதும். பொரிச்ச மீனை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். மீன் பொரிச்ச எண்ணெயிலேயே ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை வெட்டி சேர்த்துக்குங்க. இந்த மீன் பொரிச்ச எண்ணெயிலேயே நீங்கள் சமைக்கும் போது ரொம்ப சுவையாக இருக்கும். பொதுவாக சம்பல் வைக்கும் போது எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக பவிச்சோமா, அப்போ தான் சம்பல் கூடுதலாக ருசியாக இருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டு லேசாக வேக விடுங்க. சம்பலுக்கு வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதக்கக்கூடாது, இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். வெங்காயம் பாதி அளவு வெந்தோடனே அரைச்சி வச்ச மிளகாய் சாந்தை சேர்த்துக்கலாம். இதில்னா 3-4 கப் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மிளகாய் சாந்தை சேர்த்துருக்கேன். இந்த மிளகாய் சாந்து ரெசிபி வேணும்னா வீடியோ மேலே இல்லைன்னா வீடியோ கீழே லிங்க் இருக்கும், தட்டி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்தோடனே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இங்கே நான் வெங்காயம் அதிகமாக சேர்த்ததுனால நான் சீனிலாம் எதுவும் சேர்த்துக்கலை. இதை மிதமான தீயில் அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லாட்டினா அடி பிடிச்சிரும். இந்த சம்பல் நல்லா வெந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வாங்க பொறிச்சு வச்ச மீனை இதில் சேர்த்துக்கலாம். மீனை பார்த்து பக்குவமாக கிண்டி விட்டுக்குங்க, இல்லாட்டி உடஞ்சி போயிடும். இந்த மீன் சம்பலோட கலர் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. பக்கத்தில் இருந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, அடி பிடிக்காமல் இருக்கு. இதுக்கப்புறம் இந்த சம்பலை கொஞ்ச நேரம் வேக விடுங்க. இந்த மிளகாய் சாந்துலாம் இந்த மீனுக்குள்ளே இறங்கி நல்லா வெந்து வரணும், அப்போ தான் சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். மீன் சம்பளம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வாங்க அடுப்பை அடைச்சிட்டு சர்வ் பண்ணலாம். ருசியான வஞ்சன மீன் சம்பல் ரெடி ஆயிருச்சு. இந்த சம்பளை பார்த்தாலே பசியாக இருக்குல்ல. இது சுட சுட சோறில் நல்லா பிழைஞ்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதுவும் சாம்பார் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். நீங்களும் இந்த ருசியான ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.